பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கார்த்திக் சார் தான் அனுமேடத்தோட ஹஸ்பண்ட். என்னடா சொல்ற? யாருக்கு யாரா வீட்டுக்காரன்? சார் கையை எடுங்க சார், நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து அவர் தான் அனுமேடத்தோட வீட்டுக்காரரு. நீங்க யார் சார்? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த டீடைல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நடந்ததைய வாட்ச்மேன் சொல்றதையும் வச்சு பார்க்கும் போது உண்மை மாட்டுக்கு தான் தெரியுது. ஆனா இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லையே. கார்த்திக் நான் வளர்த்தவனாச்சு, நம்ம வீட்டு பிள்ளையாச்சு. பாக்குறத நம்புறதா, என் வளர்ப்ப நம்புறதான்னு புரியலையே சார். என்னாச்சு? திரும்ப கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் புருஷப்பட்டாட்டியா? அனுமேட வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியமா? அவர் தான் அனுமேடத்தோட வீட்டுக்காரர். எனக்கு ஏமாத்திரங்களை கண்டாலே பிடிக்காது, அதுவும் சுத்தமா பிடிக்காது. இந்த ஜென்மத்துல இனிமே நீங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க.
உங்க முகத்துல நானும் முழிக்க மாட்டேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்குள்ள நடந்த கல்யாணத்தை சுத்தமா மறந்துருங்க. நானும் மறந்துட்டேன். குட் பை. மாப்பிள கிளம்பிட்டீங்களா? எங்கனக்குள்ள இருக்கீங்க? சாப்பாடுக்கு வந்துருவீங்கள? இல்ல மாமா, இன்னும் ஷூட் முடியல. ஷூட்ல தான் இருக்கேன். அதான் உங்க போனை கட் பண்ணேன். சாரி மாமா, ஷூட் முடிய லேட் ஆகும். மாமா மாமா மாமா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. நீங்க எங்க வரீங்க? இல்ல மாப்ள, நானும் வரேன். அனுப்புல பார்த்து சொல்லிட்டு வந்துருவோம். இங்க பாருங்க மாமா, குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வேலையும் முக்கியம். இதுன்னு கடையில கத்திரிக்காய் வாங்குற மாதிரியா? நான் தான் சொல்றேன், எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன்னு. அது ரன் ஆகுற வரைக்கும் நான் இருந்தே ஆகணும். அதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு 100 பேர் கிடைப்பாங்க. நீங்க எதுக்கு போகணும்? உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? உங்க மேல கட்டின பொண்டாட்டி முக்கியமா இல்ல ஏத்துக்கிட்ட வேலை முக்கியமா? இது பாருங்க, இப்போ நான் மீட்டிங்கு தான் போறேன். இந்த வேலையை விட போறேன்னு சொல்ல போறது இல்ல. இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டு வெளியே வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். Yeah.